ஹிஜாப் அணிய தடை விதித்த கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கான தேர்தல் வரும் அக்டோபர் 17 தேதி நடைபெறும். கட்சியிலிருந்து விலகிய தலைவர்களுக்கு காங்கிரஸ் செயற்குழு கண்டனம். இலங்கை கடற்படையினரால் ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. மீனவர்களை விடுவிக்க கோரி இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடக்கம். பாத யாத்திரையாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை. வேலூர், திருப்பத்தூர் உட்பட 23 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை விமான நிலையத்தில் 3வது நாளாக விமான சேவைகள் பாதிப்பு. விமான நிலையத்தில் பயணிகள் பல மணி நேரம் காத்திருப்பு. நாகையில் நடைபெற்ற 32 அடி உயரமுள்ள அத்தி விநாயகர் சுவாமி வெள்ளோட்ட ஊர்வலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் 13 கோடி ரூபாய் கையாடல். 2 ஊழியர்களை கைது செய்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை. திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு நீர்வரத்து 93,000 கனஅடியாக அதிகரிப்பு. கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. எட்டு வழி சாலை திட்டம் தொடர்பாக திமுக கபட நாடகம் ஆடுவதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவ வேலுவை கண்டித்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். பில்கிஸ் பானு வழக்கு குற்றவாளிகளின் விடுதலையை ரத்து செய்து சிறையில் அடைக்க வேண்டும். சென்னை சைதாப்பேட்டையில் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பில்கிஸ் பானு வழக்கில் 11 குற்றவாளிகள் முன்கூட்டியே விடுதலைக்கு எதிர்ப்பு. திரும்பப் பெற வேண்டும் என ஓய்வு பெற்ற 134 IAS அதிகாரிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்த விவகாரம். ஆளுநர் ரமேஷ் பைஸ் இன்று முடிவெடுக்க உள்ளதாக தகவல். சோனாலி போகத் மர்ம மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க தயார். கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் தகவல். ஹிந்தி மொழியில் MBBS படிப்பை தொடங்க மத்திய பிரதேச பல்கலைக்கழகம் திட்டம். மருத்துவர்கள் கடும் எதிர்ப்பு. உத்தரப்பிரதேசத்தில் நொய்டா நகரில் விதிமீறி கட்டப்பட்ட இரட்டை கோபுரம் வெடிவைத்து தகர்ப்பு. 9 ஆண்டுகளில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் 9 வினாடிகளில் தகர்ந்தது.